ஹாய், ஹலோ ஆல், வெல்கம் டு கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சாட் வித் எக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறவங்க ரொம்ப வித்தியாசமானவங்க. எல்லாருக்குமே ஒரு அடையாளம்ங்கிறது இருக்கும். இவங்க அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினப்ப சமூகத்தால் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டாங்க. அண்டு இதை தாண்டி இதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு டெட் ஸ்பீக்கர், ஆக்டிவிஸ்ட், ஃபிலிம் மேக்கர், பல சிறகுகளோடு இவங்க பறந்துகிட்டே இருக்காங்க. நாம் இன்னைக்கு அவங்கள தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய் மாலினி, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன். சூப்பர். இன்னைக்கு நம்ம செம்ம ஜாலியாக அந்த ஷோவை கொண்டு போகலாம். ஏன்னா மக்கள் அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ ரீசெண்டாக சென்னை டே செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, பரமக்குடியிலேருந்து வந்த மாலினிக்கு சென்னை என்ன எக்ஸ்போஷர் கொடுத்துருக்கு, சென்னைக்கும் உங்களுக்குமான நெருக்கம்ங்கிறது எப்படி? சென்னை வந்து ஒரு ட்ரீம்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தது. கனவு கனவாகவே செத்து போகாமல் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருந்தது. எனக்கு என் ஊர் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பிடிக்காது. என் ஊரில் பிடிக்காத விஷயங்கிறது புறணி. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உட்காந்து லைக் என்ன நடக்குது பக்கத்து வீட்டில் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் விருந்தோம்பல், அன்பு, குடும்பம், இதெல்லாம் இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால என்னால் என் ஊரில் என்னை பற்றின விஷயங்களே பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அதே மாதிரி என் ஊர் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டாகவே இருந்தது. எனக்கான விடுதலையை பேச எனக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனால் சென்னை வந்து என் அடையாளத்தை நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்கான வட்டத்தையும் மக்களையும் எனக்கு கொடுத்துச்சு, முக்கியமான நண்பர்களை. ஸோ சென்னை மேலே சின்ன சின்ன கோபங்கள் இருந்தாலும் எனக்கு கொண்டாட்ட நகரம்னா அது சென்னை. சூப்பர். சென்னையில் வந்து பொதுவாக வீடு கிடைக்கிறது வந்து பயங்கரமான பிரச்சனை. நார்மலாக இருக்கிறவங்களே விடுவாங்க. எஸ், நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அடையாளத்தை சொன்னதுக்கு நார்மலை விட அடுத்த லெவல் நாங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. நான் வீடு தேடினது ரொம்ப பிரச்சனை. எங்களை மாதிரி கே மக்களுக்கோ டிரான்ஸெண்டர் மக்களுக்கோ வீடு கிடைக்கிறதுங்கிறது பெரிய பேஜார் தான் சென்னையில். முக்கியமாக இந்த கேஸ்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வீடு தருவோம், இந்த வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் வீடு தருவோம், அந்த மாதிரி சினிமா பர்சன்னா வீடு தர மாட்டோம், சிங்கிள் விமன்னா வீடு தர மாட்டோம், கே விமன்னா வீடு தர மாட்டோம். ஸோ இந்த மாதிரி 7-8 காலமில் வீடு இல்லை, வீடு இல்லை, வீடு இல்லைன்ட்டு தொடர்ச்சியாக சொல்கிற இடத்துல ஒரு கட்டத்தில் ஹாஸ்டல்ஸில் போய் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் தான் இருந்தது. ஹாஸ்டலில் கூட பயங்கர ரிஜெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சு போனாலாம் என் ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது. ஆமாம் ஆமாம், அவங்க ஒரு இன்செக்யூரை ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு மேலே நான் பயங்கர இன்செக்யூரை ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரியான சில ஹெட்ரோசெக்சுவல் ஹோமோஃபோபிக் பொண்ணுங்க கூட ரூம்மேட்டாக இருக்கிறதுக்கு. ஆனால் நான் இப்போ இருக்கிற இடம் வந்து என்னுடைய ரூம்மேட் ஹெட்ரோசெக்சுவல் தான். ஆனால் அந்த பொண்ணோட அம்மா எனக்கு கால் பண்ணி, நீ என் பொண்ணோட ரூம்மேட்டாக இருக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேம்மா, நானும் உனக்கு அம்மா தான், ஜல்லியாரு அப்படி சொன்னாங்க. ஸோ அப்போ அம்மாக்கள் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் தானே. அவங்க நார்த் இந்தியன், அவங்க நார்த் இந்தியன் அம்மா கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி ரூம்ல ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்காங்க அவங்க கே அப்படின்னு, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி அட்மாஸ்பியர்ல இப்போ நான் இருக்கிறது. இவ்வளோ நாள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் இப்போ இருக்கிற இடம் ரொம்ப ஒரு திருப்தியா, ஒரு இருதய நிறைவா அப்படி இருக்கு. பரவாயில்ல, ஒரு சேஞ்ச் ஐ மீன் மாறிட்டே வருதுங்கிறத வந்து மக்களோட மனநிலைங்கிறது ரொம்ப நல்லா. நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயம். எவ்வளோ அன்பா ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றோம். இதுக்கு முன்னாடி கோவம் இருந்தது, நீ பேசலையா நானும் பேச மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுறியா, நான் உன்னை 2 மடங்கு ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, லைக் மெச்சூர்ட் ஆகிட்டுக்கா மாலினி. நான் இல்லை, சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டையும் அதை நாம் ஏற்படுத்துகிற மாற்றம் தானே இந்த சமூகத்துடைய ரியாக்ஷனாக இருக்குது. அந்த ரியாக்ஷனரி பாலிட்டிக்ஸ்குள்ளே தான் நம்ம இங்கே அரசியல் பேச வேண்டியதாக இருக்குது. மாலினி வந்து இத்தனை வருஷமாக கொஞ்சம் ஒரு போராளி மூட்லேயே இருந்த மாதிரி இருந்தது, இப்போ கொஞ்சம் ஜாலி மூடுக்கு வந்ததுனால இப்போ அதனால ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா சொசைட்டியில்? இல்லை ஒருவேளை இது இப்படி தான் இருக்கும்,
நம்ம பேசி பேசி கொஞ்சம் நல்லா மாறிடுவாங்க அப்படின்ற இதில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாயிட்டீங்களா? இல்லை, போராட்டங்கிறது கொண்டாட்ட வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தோழர்கள் எல்லாரும். நான் கொண்டாட்டமாக போராட கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். எப்பவுமே சொல்வேன், அமைதி தான் இந்த சமூகத்துடைய கொலை, அதே நேரத்தில் அமைதி தான் இங்கே மாற்றத்தையும் நிகழ்வு. எந்த இடத்துல அமைதியை கொடுக்கணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். லைக் நம்ம குரல்கள் ஒருபோதும் அடங்காது ஒரு ஒரு லைக் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் யாருக்கிட்ட எதிர்த்து பேசணும், யாருக்கிட்ட அன்பாக பேசணுங்கிற ஒரு தெளிவு வந்து வாழ்க்கை வாழ வாழ கொஞ்சம் கற்றுக் கொடுக்குறது தான். எக்ஸாக்ட்லி, கரெக்ட். அதனால ஜாலியாக கொண்டாட்டமாக ஒரு போராட்டங்களை நிகழ்த்திட்டே இருப்போம் அன்பா. சரி, இத்தனை வருஷமா ஒரு போராளி மூட்ல இருந்தீங்களே, என்னெல்லாம் போராளி மூடு போறாங்க? அதான் அந்த வார்த்தை வந்து எல்லாரும் அடிக்கடி யூஸ் பண்றாங்க. அது மூட இல்ல, அது உணர்வு இல்லையா? அந்த உணர்வு எப்பவுமே இருக்கும். அது சாகிற வரைக்கும் அந்த ஒரு போராட்டத்தினால என்ன சாதிச்சிட்டீங்க இத்தனை நாள்? என்ன சாதிக்கலன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா லைக் என்ன சொல்றது, என் வாழ்க்கையிலேயே அந்த மாற்றத்தை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா மேடை மேடையாக பேசுகிற ஒரு 200,000 பேர் முன்னாடி போய் பேசுகிற, கிராமங்களில் போய் பேசுகிற, பயங்கர கடவுள் நம்பிக்கை ஆட்கள் முன்னாடி போய் பேசுகிற, என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் வந்து ஒரு இடம் நான் சொல்கிறேன், ஒரு ஒரு தற்கொலை தடுப்பு அந்த மீட்டிங்கு, அங்கே போய் பேசி முடித்தா கீழே ஃபுல்லாக நல்ல விமன்ஸ் காலேஜ்லேருந்து பொண்ணு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைய கூட்டு போகிறதுக்காக ஒரு அம்மாவும் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க நல்ல ஒரு முகமதிய முஸ்லீம் அம்மா, அவங்க பரிதாலாம் போட்டு. ஸோ நான் பேசி முடிச்சுட்டு சூசைட் பற்றி, லெஸ்பியன் விமனுடைய சூசைட் பற்றி பேசி முடிச்சுட்டு வெளியில் வரேன். வெளில வந்தால் பொதுவாகவே என்ன மாதிரியான தோற்றத்தில் இருக்கிறவங்களை கடவுள் நம்பிக்கை உள்ள மக்கள் அதிகமாக வெறுத்து தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய கல செயல்பாட்டின் மூலயமா, என்னுடைய பேச்சுக்களின் மூலயமா, அன்னைக்கு அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் இறங்கி வரும்போது அந்த முஸ்லீம் அம்மா கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சரி அப்படின்னு. என் கூட இல்லை, என் பொண்ணு கூட நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஓகே, அது அது புர்கா இல்லை, புர்காவை கடந்து அவங்க ஒரு உயிராக மதிக்கிறது இருக்குல்ல, அது இன்ஸ்பயர் ஆகிறது இருக்குல்ல, அது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடி பக்கத்தில் கம்பன் கழக விருது நடந்தது. ஸோ அந்த விருதுக்கு நான் வந்து லைக் பயங்கர கடவுள் நம்பிக்கை உள்ள ஆட்கள் தான். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா அது இன்னொருத்தனை லைக் என்ன சொல்கிறது, பேச கூப்பிட்றான் அப்படின்னா லைக் அங்கே என்ன நடக்குதுன்னாச்சும் போய் பார்க்கணும்ல. லைக் நம்ம பேச வேண்டியதே எங்கே புரிதல் இல்லையோ அங்கே போய் தான் பேசணும் கண்டிப்பாக. ஸோ நான் அங்கே போனேன். அங்கே போய் ராம நவமி பாடுற இடத்துல ராவண நவமி பாடினேன். பாடிட்டு அங்கே எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், பெண் லைக் பெண் வந்து என் நெசத்திக்குரியவள் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு கீழே வரும்போது நிறையா பேர் தான் மதத்தை கடந்து என் உணர்வை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிற ஆட்களாக இருந்தாங்க. ஸோ நான் பேச வேண்டிய களம் எல்லாம் என் ஒத்த கருத்துள்ள தோழர்கள்ட்ட எவ்வளவு முக்கியமோ, அதே மாதிரியே இதை எதிர்கருத்து உள்ள முரண்படுற ஆட்கள் கிட்டையும் இதுக்கான புரிதலை விதைக்கிறது. அதை வந்து இந்த ஒரு 4-5 வருஷமாக ரொம்ப தீவிரமாக அந்த வேலையை பார்த்துருக்கேன். அதுக்கான மாற்றம் எவ்வளவு இருக்குன்ட்டு என்னால் அடிமனசில் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இது ரொம்ப நல்ல விஷயம். எதிர்கருத்து உள்ளவங்க கிட்ட தான் நம்ம வந்து நம்மளோட இதை கொண்டு போகணும். எது லைக் நாம் பேசுகிற விஷயம் ஒருத்தனை கோவப்படுத்துதுன்னா அங்கே மாற்றம் நிகழாது. நம்ம பேசுகிற விஷயம் அட் த எண்ட் ஒரு சிம்பத்தி கூட வேணாம், ஒரு எம்பத்தியோ ஒரு புரிதலையோ நிகழ்த்துதுன்னா புரிதல் நம்ம சரியாக செயல்பட்டு இருக்கோம். அது ஜாலியாகவோ சீரியஸாகவோ எப்படியோ சரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம், அதில் கர்வமாக இருக்கிறது தப்பு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் டாக்குமெண்ட்ரி உலக நாடுகள் நிறைய நாடுகளில் வந்து ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அந்த நாடுகளெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணும்போது அந்த மக்கள் எப்படி அதை ரிசீவ் பண்ணாங்க, அந்த நம்ம ஊரில் ஸ்க்ரீன் பண்ணும்போது எப்படி ரிசீவ் பண்ணாங்க, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி? படம் வந்து நார்வே, சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா, யூஎஸ், இன்னும் நிறைய நாடுகளில் திரையிடப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமாக இந்த படம் வந்து வெளிநாட்டில் ஒரு நாட்டில் ஸ்க்ரீன் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். ஓகே, அப்போ அந்த ஃபிலிமோட ஃபெஸ்டிவல் டைரக்டர் என்ன காரணத்துக்காகவோ ஃபிலிமை ஸ்க்ரீன் பண்ணலை. எனக்கு அது அப்பட்டமாக தெரிஞ்சது, அதில் ஒரு லைக் அவர் வந்து அந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறதுல அவருக்கு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னு. ஏன்னா அது உலக தமிழ் திரைப்படவிழா. ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு எவ்வளோ ரிஜெக்ஷன் நடந்தாலும் அந்த இடத்துல போய் நிற்பேன் நான். அட்லீஸ்ட் என்னுடைய குரலை நாச்சும் அந்த இடத்துல நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போவேன். நான் 3 வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்த படம் அங்கே திரையிடலைன்னா கூட நான் மேடை ஏறி சொன்னேன், இங்கே அன்டச்சபிலிட்டி
ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது லெஸ்பியன்களுக்கு மட்டும் இல்லை, லெஸ்பியன் படம் எடுக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன். அப்போ எனக்கு தெரியும், நான் சொல்ல வந்ததை சொல்லி முடிச்சிட்டேன். கீழே ஆடியன்ஸில் இருந்தவங்க உங்கள் படம் பார்க்கல, ஆனால் உங்கள் ஸ்பீச் கேட்டோம், உங்கள் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம மக்களை சென்றடையணும்னா அதுக்கு நம்மளுடைய குரல் ரொம்ப சரியா எல்லா இடத்துலையும் பேசியா. அப்புறம் படம் நிறைய இடங்கள்ல ஸ்க்ரீன் பண்ணோம். ஸ்ரீலங்காவில் தமிழ் சிங்கள ரெண்டு சமூக ஆர்வலர்களுக்கு நடுவுலையுமே நம்ம ரெண்டு பேருமே ஆக்டிவிஸ்டுங்களுக்கு நடுவில் ஸ்க்ரீன் பண்ணும்போது அது இன்னும் எனக்கு வேற வேற நாடுகளில் போய் திரையிடும் போது எனக்கு நிறைய அனுபவம் இருந்தது. அங்கே இருந்த எல்ஜிபிடி மக்களா இருக்கட்டும், அங்கே இருக்கிற மற்ற அரசியல் சார்ந்து வேலை பார்க்குற மக்களா இருக்கட்டும், சினிமா மக்களா இருக்கட்டும், அங்கே ஸ்க்ரீன் பண்ண என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஸ்க்ரீன் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது வேற மாதிரியான ஒரு எனர்ஜி. தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஸ்க்ரீன் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு திரையிடலும் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிருக்கு. ஒவ்வொரு திரையிடலுக்கு பின்னாடியும் குயர் மக்களை சந்திப்பேன். அவங்க தங்கேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் அவங்க கிட்ட நீங்க கேயான்னு கேட்க மாட்டேன். ஆனா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கும் போது அவங்க சொல்ற ஒரு தேங்க்ஸ்ல எனக்கு ஒரு ஃபுல் தெரிஞ்சிடும். காலேஜ்க்குலாம் போகிறீங்க, மாலினினாலே ஒரு ஜாலியான ஆள் தான், அண்ட் கெஸ்ட் லெக்சராக வேற போகிறீங்க. இப்போ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக மிங்கிள் ஆகிடுறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறாங்களா, ஒரு வேளை நீங்கள் லெஸ்பியன் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஜாலியாக வராங்களா, என்ன மாதிரி இருக்குது காலேஜில்? காலேஜ் பசங்க நான் நிறையா மீடியா சம்மந்தமாக, மீடியா எத்திக்ஸ் சம்மந்தமாகவும், ஃபிலிம் சம்மந்தமாகவும், ஒர்க் ஷாப், ஜெண்டர் ஸ்டடிஸ் சம்மந்தமாக போயிருக்கேன். ஒவ்வொரு காலேஜும் ஒரு அனுபவமாக இருக்கும், ஒவ்வொரு கிளாஸும் ஒரு லேர்னிங்காகவும் இருக்கும், கற்றுத்தர்றதுக்கும் நிறையா இருக்கும். ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சம உரிமையை பேசுறதுக்கு தான் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுக்கு மேக்கிங் பிடிக்குமோ அதே அளவுக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்கே எனக்கு சில நல்ல ஆசிரியர்கள் இருந்தனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்க முடியுது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் லைக் குழந்தைங்களுக்கும் நல்ல ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிற பட்சத்தில் அவங்க தங்களுடைய தடைகளை கடந்து வெளில வருவாங்க. ஏன்னா காலேஜில் நிறையா சூசைட்ஸ் நடக்குது, அந்த குழந்தைங்க எதுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியாமல் செத்து போகிறது சக கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கே தெரியாமல் இருக்கு இல்லையா. ஸோ மாலினி மாதிரியான ஒரு டீச்சரை கிளாஸில் 70% ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பண்ணுறாங்க, 30% ஸ்டூடெண்ட்ஸ் சிலர் பயங்கர கலாச்சார நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கிற பட்சத்துல அவங்க ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. கிளாஸ் எடுக்க எடுக்க நம்ம ஒரு கம்மல் மாதிரி ஜாலி ஆயிடுறாங்க, அவ்வளவுதான். நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், அந்த பிஹேவியர் அவங்கள எப்படி கம்ஃபர்டா ஃபீல் பண்ண வச்சு நம்மளை எப்படி புரிஞ்சுக்க வைக்கிது அப்படிங்கிறது கிளாஸ்ல ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப ஒரு ஹெல்த்தியா ஹாப்பியான கிளாஸ் கொண்டு போறதுல நான் பாதி பேர் கழுத்துக்கு கீழே தான் பாடம் கவனிக்கிற ஒரு வட்டத்துல நம்ம கழுத்துக்கு மேல கண்ணை பார்த்து பேச வைக்கிறதுங்கிறதே பெரிய புரட்சியா இருக்கு மாணவர்கள் வட்டத்துல. ஆமா, அது ஒரு லெஸ்பியன் டீச்சர் வந்து பாடம் நடத்தும் போது அவங்க மேல முன்னாடியே 1000 லைக் 1000 கட்டம் கட்டி அவங்க இப்படித்தான் அப்படித்தான்னு ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா, அதை உடச்சி டீச்சராக பாடம் நடத்துறதுங்கிறது ஒரு ஒரு பெரிய சேலஞ்சிங், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பாக இருக்கிறதும் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியாக இருக்கு, அவங்களும் மனுஷன்தான் அப்படின்ட்டு ஒரு நம்மளை புரிஞ்சுக்கிறது. ஓகே, ஒரு செக்ஷுவல் லைஃப்ங்கிறது ஜென்ரலாக ஒரு பர்சனலான விஷயம் ஒவ்வொருத்தருக்குமே. ஆமாம்மா, பட் எல்லாருமே அப்படி தான் வச்சுக்கிறாங்க. பட் நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரு ஓப்பனாக சொல்லும்போது அது என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது, ஏன் அப்படி ஓப்பனாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது? செக்ஷுவல் லைஃப்ங்கிறது பர்சனல் விஷயம் அப்படின்னா ஏன் கல்யாண பத்திரிக்கையெல்லாம் ஊர் முள்ளாக அடித்து ஒட்டுறீங்க, பேனர் அடித்து கொட்டுறீங்க? செக்ஷுவல் விஷயம்லாம் பர்சனல் விஷயம்னா ஏன் வந்து லைக் என்ன சொல்கிறது, வயசுக்கு வந்ததெல்லாம் வந்து ஊர் முழுக்க அடித்து பேனர் வச்சு பொரட்டா போட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சு என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டாருன்னா எல்லாமே இங்க செக்ஷுவல் விஷயம் தான். குழந்தை பிறகுறதோ, கல்யாணம் பண்ணிக்கிறதோ, 60 கல்யாணம் பண்றதோ, எல்லாமே செக்ஷுவல் விஷயம்தான். ஆனா அங்கே நடந்தா அது அன்பு, புனிதம், காதல், இங்கே நடந்தா செக்ஷுவல் விஷயம்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அதுவே ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விஷயம்தான். செக்ஸ் இல்லாம மனுஷன் கிடையாது. கடவுள் கோயில்களில் போய் அவங்க சொல்றதே வந்து எல்லாமே விஷயங்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அது இல்லைங்கிறாங்க. அங்கே அவ்வளோ முரண் இருக்கு, அந்த முரணை இங்கேயும் நம்ம கொண்டாந்து வைக்க வேணும். ஆனால் கோவில்களில் தான் எல்லா சிற்பங்களும் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கே யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஆனால் இங்கே 1000 கேள்விகள் வருது இல்லையா. ஸோ எங்களுடைய வாழ்க்கைங்கிறது காதல் காமம் எல்லாம்
இணைஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த கேள்விகளே எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன் செக்ஷுவல் விஷயத்தெல்லாம் ப்ரைவேட்டாக வச்சுக்காம பப்ளிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவன் மேலே ஒரு அன்பு இருக்குது, அந்த அன்பை அழகாக வெளிப்படுத்துறதுக்கு கவிதையோ பாட்டோ படமோ நான் எடுக்கிறேன், ஏன் இந்த ப்ரைவேட் விஷயத்தெல்லாம் எடுக்கிற அப்படின்னா, இந்த சமூகமே ரொம்ப ஒரு அபத்தமான கேள்விகள்லையே, புரிதல் இல்லாத கேள்விகள்லயே சுத்திட்டு இருக்கு இல்லையா. அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை புரிதல் கிடைச்சதுன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இதுக்கப்புறம் வராம. ஓகே, இப்போ மக்கள்கிட்ட வந்து எல்ஜிபிடின்னு நம்மெல்லாம் நிறைய பேசுகிறோம், நம்மளுக்குலாம் தெரியுது, ஆனால் இது என்னன்னே தெரியாத மக்கள் இருக்காங்க. இவங்க எதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத ஓப்பனாக சொல்லிடலாமே, சொல்லி சொல்லுங்களேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சும் தெரியாமலும் காட்டிக்கிற ஒரு விஷயந்தான் இந்த குயர் லைஃப், எல்ஜிபிடி லைஃப் அப்படிங்கிறது. எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு உணர்வு இருக்குது, இப்படி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதை நான் பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு மனுஷங்களை சந்தித்ததே இல்லை, இவங்களாம் வினோத பிறவி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதே முதல்ல வந்து ஒரு இது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதே வந்து இங்கே வந்து ஒரு செக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டான், அப்போ இவன் கெட்டவன், ரைட்ஸ் பற்றி எல்ஜிபிடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டான், லவ் பற்றி இந்த லவ் பற்றி இவனுக்கு நாலேஜ் இருக்குது, அப்போ இவனும் இப்படித்தான் அப்படின்னு ஒரு பிம்பத்துக்குள்ளே கொடுக்குறாங்க. எல்ஜிபிடியாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவனும் இப்படித்தான்னா நம்மளையே அப்படி நினச்சிருவாங்கன்னா ஈஸியாக அவங்கள அப்படி நினைக்க முடியாது. அப்படி நினைக்கிறதுக்கு நீங்கள் அவ்வளோ தடைகளை பிரச்சனைகளை சந்திக்கணும். ஸோ அதுதான் எல்ஜிபிடி, லெஸ்பியன், கே, பைசெக்சுவல், டீனா, டிரான்ஸ்மேன், டிரான்ஸ் விமன். இந்த எல்ஜிபிடியை கடந்து கியூஏ, இந்த மாதிரி ஏசெக்சுவல், பான்செக்சுவல், இந்த மாதிரி நிறையா செக்ஷுவாலிட்டி இருக்குது, கிரே செக்ஷுவல். ஸோ ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டடிஸ், அது வந்து நம்ம பாட புத்தகங்களில் வர வேண்டிய ஒரு படிப்பு. அது எக்ஸாக்ட்லி. ஆமாம் ஆமாம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் காலேஜஸ்ல எல்ஜிபிடி சார்ந்த புல்லிங் பண்ணாதீங்க, அவங்கள கிண்டல் பண்ணாதீங்கன்னு புத்தகத்தில் அங்கங்கே வர இந்தியா முழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சார்ந்த படிப்பு ஓட்டமும் இது சார்ந்த அறிவியல் அரசியல் தெளிவும் இன்னும் இனிவரும் காலங்களில் அதிகமாகிற காலகட்டத்தில் தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ரெண்டு பொண்ணுங்களுக்கு மேலே இருக்கிற ஈர்ப்பு லெஸ்பியன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பசங்களுக்கு மேலே இருக்கிற ஈர்ப்பு கேன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு டிரான்ஸெண்டருக்கும் இன்னொரு டிரான்ஸெண்டருக்கும் இருக்கிற பெண்ணாக உணர்கிற ரெண்டு பேர், அவங்க பெண்ணாக தன்னை உணர்ந்தாலே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற காதல் லெஸ்பியன் சொல்லுவாங்க. ஆனா தன்னை ரெண்டு பேர் உணர்றாங்க, அவங்க பொண்ணாக இருந்தால் ஆனா மாதிரி இருக்கிற ஒரு ஆணா இருந்து இன்னொரு ஆணை நேசிக்கிறவங்களாக இருந்தாலுமே அவங்கள கே ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது கடந்து வந்து பான்செக்சுவல் அப்படிங்கிறவங்க வந்து பலர்பார் இருப்பு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட பாலினத்தின் மேலே வர்றது மட்டும்தான் காதல், அதுக்கு மேலே எந்த இது மேலேயும் ஈர்ப்பு இல்லை அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு வந்து எந்த ஜென்டராக வேணால் இருக்கலாம். ஓகே, அது வந்து டிரான்ஸ்மென், டிரான்ஸ் விமன், லைக் ஆண் பெண் சொல்கிற எல்லா வட்டத்துக்குள்ளேயும் இருக்கிற யார் மேலே வேணாலும் அவங்களுக்கு அந்த காதலோ அந்த ஈர்ப்போ வரலாம். ஆமாம், அது ரொம்ப லைக் எனக்கு பான்செக்சுவல் மக்களை பார்க்கும்போது ரொம்ப ரிபலாக இருக்கும். அவங்களுடைய செக்ஷுவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கும்போது லைக் எனக்கு இப்படி ஒரு விஷயத்தின் மேலே மட்டும்தான் இது இல்லைன்னு இல்லாமல் அவங்க அன்பை எல்லாருக்கிட்டேயும் காமிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி அவங்க ஒரு பொண்ணாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு திருநங்கை மேலே ஈர்ப்பு இருக்கும், ஒரு திருநம்பி மேலே ஈர்ப்பு இருக்கும், ஒரு ஆண் மேலே ஈர்ப்பு இருக்கும். ஸோ அந்த லவ்வும் வந்து அவங்க யார் மேலே விருப்பம் இருக்கோ அவங்க கிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்கிற ஒரு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற இல்லை அவங்க கூட வாழ்க்கையை வாழ பகிர்ந்துக்கிற ஒரு அன்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. இது ஆக்சுவலாக எல்லாத்துக்கு பின்னாடி காதல் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கு பின்னாடியும் காதலும் இருக்குது, காமமும் இருக்குது, உயிர்களுக்கான அத்தனை உணர்வும் இருக்குது. காதல் மட்டும் இல்லை, காதலை மட்டுமே வச்சு இங்கே நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறது இல்லை இல்லையா. அப்போ நாங்களும் காதலை மட்டுமே வச்சு வாழ முடியாது. எங்களுக்கு காதல், காமம் எல்லாமே வந்து உயிர்களின் அறிவியல் அரசியல் உரிமை. தமிழ் சினிமாவில் வந்து நம்ம கே லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பற்றி எதுவுமே பேசுறதில்ல. 90 ml வந்து ஒரே ஒரு சீன் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். பட் ஹிந்தி சினிமா அந்த மாதிரி ஒரு இந்திய சினிமா அளவில் பார்க்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறாங்க, கொஞ்சம் ஓப்பனாக அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கே இதெல்லாம் ஒரு புரிதலும் இருக்குது, சினிமாக்கள்லையும் அதை கொண்டு வராங்க. பட் ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் பேச மாட்டேன்றாங்க, அது ஒரு க்வெஸ்சன் இருக்குது. தமிழ் சினிமாவில் பேச மாட்டுறாங்க அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பேசுகிறதுக்கான ஸ்பேஸை நாம் க்ரியேட் பண்ணணும். ஒரு ப்ரொடியூசராக,
ஒரு ஃபிலிம் மேக்கராக எழுதுறதுக்கோ அந்த கதைகளை ஒரு 10 கதாபாத்திரத்தில் ஒரு கதாபாத்திரம் ஒரு லெஸ்பியனாவோ ஒரு கேயாவோ இருக்கிறதுக்கான எழுத்து வடிவத்தை நம்ம கொண்டு வரணும், அப்போ தான் அது ஸ்க்ரீனுக்குள்ளே வரும் இல்லையா. ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அதை யோசிக்கும் போதே இந்த மாதிரியான விஷயங்களை கேலியாகவும் கிண்டலாகவும் தான் இந்த 100 வருஷ சினிமாவில் பண்ணியிருக்காங்க. அவனானி அப்படிங்கிற வசனமோ இல்லை வந்து ஏ அவள் லெஸ்பியன் டி, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பீங்க அப்படி, நாங்கள் ஹைட்ரோசெக்ஷுவல் உட்கார வச்சுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பீங்கன்னு நாங்கள் கேட்கறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு நாகரிகமாக ஒரு கேள்வி கேட்க தெரியல, உங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிறத கூட உங்கள் கூகுளில் போய் பார்க்க தெரியுது. அப்போ எங்கள் செக்ஸ்னா மட்டும் கேலியாக ஒரு 4 பொண்ணுங்க சேர்ந்து அது எப்படி அவங்க ரெண்டு பேரும் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு அநாகரிகமான ஒரு காட்சியாக தான் நான் பார்க்குறேன். அதில் சிரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதில் உங்களுடைய நாகரிகத்தை கேள்விக்குட்படுத்துகிற காட்சி தான் அது. ஸோ அது எப்படி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கும் அப்படிங்கிற விஷயமே வந்து இங்கே ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு எத்திக்ஸ் இல்லாத ஒரு சினிமாவாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான சினிமாவை தான் தொடர்ச்சியாக வந்து தமிழ் சினிமா கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க காலத்தில் கொஞ்சம் மாறுதலான சினிமாக்கள் வர வேண்டியது இயக்குநர்களாக இருக்கிற நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா நம்ம எல்லோரும் ஒரே கிளாஸில் தான் படிக்கிறோம். உன் கிளாஸில் படித்த ஒரு தோழியாக நான் இருக்கிற பட்சத்தில் நீ என்னை பற்றி உன் படத்தில் காமிக்கும்போது ரொம்ப கேலியாகவும் கிண்டலாகவும் காமிக்கும்போது எனக்கு வலிக்குது இல்லையா. ஸோ ஒரு மாமா மச்சான்னு பேசிக்கிறோம், ஆனால் படம்னு வந்தால் மட்டும் ஒரு ஹோமோஃபோபிக்காக நீ நடந்துக்கிறது வந்து கொஞ்சம். ஸோ நீங்கள் எல்லாருமே சக ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக எல்லா மக்களை பற்றியுமே காமிக்க வேண்டியது பொறுப்பு, அது கடமை மட்டும் கிடையாது, ஒரு பெரிய பொறுப்பு அது. ஒரே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான மனிதர்களை கொண்டாடி செலிப்ரேஷனாக பேச வச்சுட்டு இருக்க இந்த கேபிள் சங்கர் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.